ஓம் சாய்ராம். உங்களுக்கு சொந்த வீடு கட்டணும் ஆசை இருக்கா? அப்படின்னா இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்க கையில காசே இல்லைன்னா கூட சரி, இந்த பரிகாரம் செய்ய ஆரம்பிச்ச உடனே உங்க கையில வந்து நிறைய காசு சேரும், சொந்த வீடு சீக்கிரமாவே கட்டிடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சொந்த வீடு இல்லைனாவே எவ்வளவு கஷ்டம்னு எல்லாருக்குமே தெரியுங்க. இன்னைக்கு உங்க கையில பணம் இல்ல, காசு இல்ல, சொத்து சோகம் எதுவுமே இல்லைனாலும் சரி, உங்களுடைய முயற்சியின் மூலமாக நிச்சயம் சொந்த வீடு கட்டியே தீர்வேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருப்பவர்களுக்கு இந்த பரிகாரம் நிச்சயம் உதவி செய்யும். ஏன்னா அந்த பரிகாரம் வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கையை மட்டும்தான் மூலதனமாக வைத்து இந்த பரிகாரத்தை செய்வதால் உங்களுடைய நம்பிக்கை எந்த காலத்தையும் தோத்து போகாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் சொந்த வீடு கட்டுவீர்கள். சொந்த வீடு கட்டி எல்லார் முன்னாடியும் தீரும் சிறப்புமா இருப்பீங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது, சரிங்களா? இந்த பரிகாரம் செய்வதற்கு உங்களுக்கு தேவையான பொருள் வந்து பாத்தீங்கன்னா 7 பிரியாணி இலை தாங்க. அதாவது கிளிசல் இல்லாத கொஞ்சம் நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்க பிரியாணி இலையை வாங்கிக்கோங்க. அதுல சிவப்பு நிற ஸ்கெட்ச் பேனால வந்து ஒரு சைடு வந்து நான் சொந்த வீடு கட்டி குடியேறி விட்டேன் அப்படின்னு ஒரு சைடு எழுதுங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள், இப்போ நான் வந்து வீடியோல காட்டல, இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை வரைஞ்சுக்குங்க, சரிங்களா? இந்த படத்தை பார்த்தாவே உங்களுக்கு நல்லா தெரியுங்க, சரிங்களா? இதை மட்டும் வரைஞ்சுக்குங்க. 7 பிரியாணி இலையிலையும் ஒரு பக்கம் நான் சொந்த வீடு கட்டி குடியேறி விட்டேன் அப்படின்னு எழுதணும். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை வரையணும். அவ்வளவுதாங்க, முடிஞ்சது, சரிங்களா? சொந்த வீட்டுக்கு சொந்தக்காரரான செவ்வாய் பகவானை, அங்காரகனை, முருகப்பெருமானை நினைத்து நீங்கள் இந்த வேண்டுதல் செய்ய வேண்டும். என்னைக்கு துவங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஷ்டமி நவமி கரி நாள் இல்லாத ஒரு நல்ல ஒரு வளர்ப்பிலை நாளா பார்த்து ஆரம்பிங்க. முதல்ல உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிவிட்டு இந்த பரிகாரத்தை செய்ய துவங்குங்கள். 7 பிரியாணி இலையிலும் ஒரே மாதிரி வாசகத்தை எழுதிவிட்டு 7 பிரியாணி இலைக்கு பின்னாடியும் ஒரே மாதிரி அந்த சிம்பிளை வரைஞ்சிட்டு இந்த பிரியாணி இலைகளை நீங்கள் தூங்கும் போது உங்கள் தலையணைக்கு அடியில் வைத்து தூங்க வேண்டும், சரிங்களா? தூங்கும் போது என்ன செய்யணும்னா நான் சொந்த வீடு சீக்கிரம் கட்டி விடுவேன் அப்படிங்கிற வார்த்தையை மனதார சொல்லிட்டு நீங்க அந்த நம்பிக்கையோடு தூங்க செல்லவும். தூங்கும் போது நீங்கள் எந்த வேண்டுதலை வைத்தாலும் சரி அது அப்படியே பலிக்கும், சரிங்களா? தூங்கும் போதும் சரி கண் விழிக்கும் போதும் சரி நம்முடைய மனசு வந்து சுத்தமா இருக்கும். ஆகவே கண் விழிக்கும் போதும் சீக்கிரமாக சொந்த வீடு கட்டி விடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட கண் விழியுங்க. இதே போல தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே வரணும். காலையில எழுந்திரிச்சேன்னா தலையணை கடியில் இருக்க அந்த பிரியாணியில எடுத்து அலமாரியில ஏதாச்சும் வச்சிருவீங்க, எங்க சேஃபா இருக்குமோ அந்த இடத்த வச்சிருங்க, அவ்வளவுதாங்க. 48 நாட்களுக்கு ஒரு முறை பிரியாணி இலையை நெருப்பில் போட்டு பொசுக்கி விட்டு புதிய பிரியாணி இலையில் எழுதி தலையணை கடியில் வைத்து தூங்குங்கள். அவ்வளவுதாங்க இந்த பரிகாரம். இந்த பரிகாரத்தை எது வரைக்கும் செய்யணும்னா வீடு கட்டும் வரை இந்த பரிகாரத்தை நிறுத்தவே நிறுத்தாதீர்கள், சரிங்களா? எதுக்காக சொல்லனா இந்த பிரியாணி இலை பரிகாரம் செய்ய தொடங்கிய உடனே உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில பணத்தை சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். வருமானத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவில் மாற்றம் இருக்கும். பெரிய வருமானம் வர அளவுக்கு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில வந்து பாத்தீங்கன்னா நல்ல இருக்கும். வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கு ப்ரொமோஷன் அப்படி பண்ணிட்டு நிறைய பணம் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிக அளவில் ஏற்படுங்க. ஸோ பல வழியிலிருந்து உங்களுக்கு பணம் வந்து சேரும். கண்டிப்பாக நீங்கள் சொந்த வீடு கட்டி விடுவீர்கள், சரிங்களா? இந்த பரிகாரம் செய்வதற்கு எந்த ஒரு செலவும் கிடையாதுங்க. வெறும் நம்பிக்கை மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு 100% உங்களுக்கு வந்து சக்சஸ் கொடுக்கும். அதனால நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. கூடிய விரைவில் நீங்களும் சொந்த வீடு கட்டி எல்லார் முன்னாடியும் பார்த்தீங்கன்னா வீடுக்கு பால் காய்ச்சி குடியேறுவீங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் இது, நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு.